கோவை மதுக்கரை பகுதியில் கூட்டாளிகளுடன் சுற்றித் திரியும் யானையை பிடிக்கும் வனத்துறையினரின் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. 70 பேரை கொண்ட வனத்துறையினர் யானைகளை வனத்திற்குள் அனுப்ப முயன்று வருகின்றனர். கோவை மாவட்டம் மதுக்கரை மற்றும் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதியில் அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்கும் மிஷன் மதுக்கரை மகராஜ் திட்டத்தை வனத்துறை வகுத்தது. அந்த ஒற்றை யானையுடன் சில தினங்களாக மேலும் 2 யானைகள் கூட்டு சேர்ந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. இதனால் 6 யானைகள் அடங்கிய கூட்டம் நிதானமாக அந்த பகுதிகளில் வலம் வருகிறது. காட்டு யானைகளிலிருந்து மகராஜ் யானையை தனிமைப்படுத்தி பிடித்தால் மற்ற 4 யானைகளும் வனப்பகுதிக்குள் சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் யானைகளை பிரிக்க 5 வனச்சரகங்களிலிருந்து 70 வனத்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கின்றனர். பாரி, விஜய், சுஜய், கலின் ஆகிய 4 கும்கி யானைகளை கொண்டு காட்டு யானைகளை பிரிக்கவும் அந்த பகுதியிலிருந்து விரட்டவும் மிஷன் மதுக்கரை மகராஜ் திட்டத்தை இன்றிரவு செயல்படுத்த வனத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. காட்டு யானைகளின் வழித்தடத்தில் ஆக்கிரமிப்புகள் பெருகிவிட்டதால் யானைகள் திசை மாறி ஊருக்குள் புகுந்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் யானைகளின் வழித்தட ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அரூடி நகரம் மலைப்பகுதியிலே 3 எண்ணிக்கையாக இருந்த யானைகளின் எண்ணிக்கை தற்போது இன்று மாலை 6 அதிகரித்துள்ளது. தற்சமயம் வனத்துறைக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் இந்த புது பிரச்சனையை சமாளிப்பதற்காக ஒற்றை யானையை தனியாக பிரிப்பதற்கு என வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த ஒற்றை யானையை கூட்டத்திலிருந்து பிரித்தால் மட்டுமே இந்த மிஷன் மதுக்கரை மகாராஜா செயல்படுத்த வாய்ப்பிருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்ட்டின்.